வந்திருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் வணக்கம். துடிக்கிறது மீசை அப்படின்ட்டு ஸ்டோரி வந்து சொன்னாங்க. ரொம்ப நல்ல ஒரு காமெடியாக எமோஷ்னலாக ஒரு நல்ல ஸ்டோரி. சரி ஓகே, இதில் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை. இதில் கமெண்ட் பண்ணி பண்ணியாச்சு. இன்னைக்கு பூஜைக்கு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்காங்க. நம்ம செந்தில் சார்லேருந்து ஸ்ரீகாந்த் ஜவானன்லேருந்து எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக எல்லாருமே இதில் பண்ணுறோம். ரொம்ப ஹாப்பி. எல்லாரும் மன்னிக்கணும், இப்போ உடனே கிளம்புனாலே எனக்கு 9 மணிக்கு ஃப்ளைட்டு, இன்னும் நான் ஹாஃப் அன் அவரில் போய் ஆகணும். என்ன எல்லாம் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, எல்லாம் இருந்து எல்லாம் பண்ணுவாங்க, மன்னிச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எப்பயும் சப்போர்ட் பண்ணுறேன், இதையும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல படமாக அமையும், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. சூப்பராக உங்களுக்கு நல்ல படமாக ஒரு வெற்றி படமாக கொடுக்குறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். வெற்றி 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 ஜெயிக்கும். ரொம்ப நல்ல நாள் இன்னைக்கு, ஆடி பெருக்கு. ஸோ இன்னைக்கு எந்த விஷயம் தொடங்கினாலும் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு அழகான ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், துடிக்குது மீசை. ஒரு அழகான டைட்டிலோட ஒரு படம். ஸோ அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாரும் வந்து படம் பேர் சொன்னோன்னே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன்ட்டு. கதையும் ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு முக்கியமாக வந்து நம்ம புகழ் பிரதர் வந்து ஹீரோவை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவருக்கு கரெக்டான ஒரு கதை இந்த படம், துடிக்குது மீசைன்ற படம். அண்ட் அது கூட காம்பினேஷனாக முருகதாஸ் பிரதரும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். முக்கியமாக வந்து ஹரிஷா அவங்க பண்ணியிருக்காங்க, வர்ஷினியும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா வந்திருக்கு. முக்கியமாக நாங்கள் இங்கே வந்து டைரக்டர் இளன் சார் கதை சொல்லும் போது அப்படியே படம் பார்த்த மாதிரியே இருந்தது. சாங் சுச்சுவேஷன் மட்டும் அஞ்சு சாங் சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் வந்து சார் பாப்பாவோட பேர் யோகிதா, யோகிதா பேபி வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய ரோல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்ரீகாந்த் ஷிப்பி சார் வந்து எல்லா பாடல்களும் எழுதுறாங்க, டான்ஸ் மாஸ்டருக்கும் சரி, ஃபைட் மாஸ்டருக்கும் சரி, முக்கியமாக நம்ம பிஆர்ஓ சார்க்கும் சொல்லி சூப்பராக வந்து சரண் சக்தி சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. முக்கியமாக எங்கள் புலி சார் ராமச்சந்திரன் சாருக்கு ரொம்ப நன்றி. நல்லா வந்து அழகான ஒரு இந்த பூஜையை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு. அதுக்கு நம்ம புலி சார் கிளாப் பண்ணி ஆகணும். அதாவது இந்த இடமே வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. அதுவும் காலையில் 7:30 மணிக்கு வந்து இந்த பூஜை, அதுக்கு வந்து ரொம்ப பேர் வந்திருக்கீங்க, அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமாக எங்களோட காட் ஃபாதர் இங்கே செந்தில் அண்ணா இங்கே வந்திருக்காரு. ஸோ அரைவாது ரொம்ப அழகு. ஸோ இந்த படத்தோட வெற்றி அண்ணன் வந்திருக்காரு. ஸோ அண்ணன் வந்த மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி தான். ஸோ அனைவருக்கும் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். வெற்றி வெற்றி கதை வந்து இப்போ என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா இன்னும் படம் ஷூட்டிங் போல. அதனால வந்து சத்தம் அதாவது இந்த படம் வந்து நாங்கள் வந்து இன்னும் ஷூட்டிங் போல. ஸோ போனதுக்கப்புறம் தான் கதையை வந்து சொல்ல முடியும். ஆனால் பொதுவாக வந்து காதல், நட்பு, துரோகம், சுயநலம் இது மாதிரி உறவு பூர்வமாக இந்த கதையை நான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து புகழ், முருகதாஸ், மாறன் இவங்களாம் நடிக்கிறாங்க. அவங்களாம் மிகச்சிறந்த நடிகர்கள். கண்டிப்பாக இதை வந்து நல்லா நடித்து கொடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி தயாரிப்பாளர் ராம் வந்து என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு. ஸோ அவர் நம்பிக்கையை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். அவர் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அறிமுக படமா வந்து பூஜை போட்டு துடிக்கிறது மீசைன்ற ரொம்ப சூப்பரான ஒரு டைட்டில் ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இது ஒரு காமெடி ஃபிலிம், எனக்கு ரொம்ப பிடித்த ஜானர். கண்டிப்பா ஒரு நல்ல படமா இருக்கும், ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவியா இருக்கும்னு நம்புறேன். இங்க வந்திருக்க பிரஸ் மீடியா எல்லாருக்குமே குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் என் பேர் ஹரிஷா, நான் இந்த மூவியில் ஹீரோயினாக பண்ணுறேன். அண்ட் துடிக்கிறது மீசை பேரே செம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஸோ இந்த மூவி அதே மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரிலீஸ் ஆகும்போது எல்லா தியேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் புகழுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், லைக் பிகாஸ் இந்த இந்த மூவியில் வந்துட்டு லைக் புகழுக்கு பேரா பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.